நம்ம இந்தியா அனுப்பின சந்திராயன் 3 போட்டியாக ரஷ்யா இப்போ அவங்களோட Luna 25 விண்கலத்தை நிலவுக்கு அனுப்ப போகிறாங்களாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? வாடாங்க ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா அப்படி பட்டத்துலேயே வந்து பஞ்சு பண்ணுறீங்க? ரஷ்யா Luna 25 August 11 லான்ச் பண்ண போகிறாங்களா? ரஷ்யா கடைசியாக 1976 Luna 24 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 47 அப்புறம் இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட விண்கலமும் நம்ம சந்திராயன் 3 லேண்ட் ஆகிற அதே டேட்டில், அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி லேண்ட் ஆகும்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி, நம்ம ஜூலை மந்தே லான்ச் பண்ணிட்டோம், அவங்க ஆகஸ்ட்டில் தானே லான்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்மளை விட இன்னும் லேட்டாக தானே அங்கே போய் லேண்ட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ரைட்டா? சரி, இப்போ ஏன் இப்போ லான்ச் பண்ணுறாங்க, நம்மளை விட அவங்க விண்கலம் ஏன் சீக்கிரம் போய் அங்கே லேண்ட் ஆகுது, இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரஷ்யா இப்போ நம்மளை போட்டியாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் ரஷ்யாவோட சோவியத் யூனியன் மையம்தான் உலகத்தோட மிகப்பெரிய ஆய்வு மையமாக இருந்துச்சு. முன்னாடி காலத்திலிருந்தே ரஷ்யாவோ யூஎஸ்ஏவோ போட்டி போட்டு நிலவில் ஆராய்ச்சி செய்கிறதை பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டைமில் தான் அணு ஆயுதம் தயாரிக்கிற ப்ராசஸும் ரொம்பவே வேகமாக நடந்துட்டு இருந்துச்சு. கடந்த 65 நிலாவுக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு சில முக்கியமான நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதில் குறிப்பாக யூஎஸ்ஏ, இந்தியா, ரஷ்யா, சைனா, இஸ்ரேல், ஜப்பான், இப்படி இந்த நாடுகள் தான் இதுவரை நிலவு தொடர்பான ஆராய்ச்சியை செஞ்சிட்ருக்காங்க. அதில் நம்ம Chandrayaan-1 ஆல்ரெடி அனுப்பி சக்ஸஸ் பண்ணிட்டோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 1958 யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும் மாறி மாறி நிலவுக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறது, நிலவோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1969 Apollo 11 யூஎஸ்ஏ லான்ச் பண்ணாங்க, அதில் மனுஷங்களை அனுப்பினாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நீல் ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் 3 நிலவுக்கு அனுப்பி அவங்கள நிலவில் கால் பதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படித்தது தான். ரஷ்யா கடைசியாக 1976 Luna 24 அனுப்பினப்போ அந்த Luna 24 176 கிராம் மணலை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. நான் ஏன் இந்த ஹிஸ்ட்ரியில் இப்போ சொன்னேன்னா, நமக்கு முன்னாடியே பல தடவை விண்கலன்களை நிலாவுக்கு அனுப்பின பல நாடுகள்னால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இந்தியா நம்ம Chandrayaan-1 நிலவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அனுப்பி ஆய்வு செஞ்சதில் நிலவில் தண்ணீர் இருக்கிறதா 2008 உறுதி செய்யப்பட்டுச்சு. அது நிலாவில் எந்த இடத்துல இருக்குன்னா, நிலா உருவாகிறப்ப ஏற்பட்ட பள்ளத்தாக்குகள் இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்குகளில் சூரிய வெளிச்சமே படாத இடத்துல அந்த தண்ணீர் உறைஞ்ச நிலையில் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயந்தான் உலகமே இந்தியாவை திருப்பி பார்க்க வச்சிச்சுன்னு சொல்லணும். இதை பார்த்துட்டு அதுவரை சும்மா இருந்த நிறைய நாடுகள் மறுபடியும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. நம்ம இந்தியா அனுப்பின Chandrayaan-3 வர்ற August 23 இல்லைனா August 24 நிலவில் தரையிறங்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, முதன் முதலாக நிலாவோட தென்துருவ பகுதியில் இறங்குற நாடாக நம்ம இந்தியா இருக்க போதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் போட்டிக்குன்னே ரஷ்யா இப்போ August 11 அவங்களோட விண்கலத்தை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது நம்ம Chandrayaan-3 லேண்ட் ஆகிற அன்னைக்கு லேண்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு முன்னாடி கூட லேண்ட் ஆகலான்னு அப்டேட் கொடுக்குறாங்க. முன்னாடியே அனுப்பின நம்ம விண்கலத்தை விட அவங்களோட விண்கலம் லேட்டாக அனுப்பினாலும் ஏன் சீக்கிரமாக போகுதுன்னா, நம்ம அனுப்பின விண்கலத்தில் பட்ஜெட்டும் கம்மி, எரிபொருளும் கம்மி, சூரிய ஒளியை பயன்படுத்தி அந்த விண்கலம் நிலவுக்கு போய் சென்றடையும். ஆனால் யூஎஸ்ஏ ரஷ்யாலாம் அனுப்புகிற விண்கலங்கள் அதிகமான எரிபொருள் கொண்டு இருக்கும், அதனால நம்மளை விட ரொம்ப வேகமாக நிலவுக்கு போய் ரீச் ஆகும். இந்த ரஷ்யாவோட Luna 25 1800 வெயிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நிலவுக்கு வெறும் 5 ரீச் ஆகுமா? அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 நிலவில் நம்ம பிளான் பண்ணியிருக்க தென் துருவத்தில் லேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சிக்கல் வரும்னு யோசிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட Luna 25 நம்ம Chandrayaan-3 சிக்னலை எதுவும் பிரச்சனை பண்ணுமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா சொல்கிறது என்னென்னா, நம்ம Chandrayaan-3 விண்கலத்துக்கு எந்தவித குறுக்கீடும் இருக்காதுன்னு, அதோட எந்த மோதலும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா இந்த திட்டத்தை 2021 அக்டோபர்லேயே லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் ரஷ்யா உக்ரைன் வார் நடந்தனால இந்த விண்வெளி ஆய்வில் தாமதம் ஏற்பட்டு இப்போ அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அனுப்புகிற இதே நேரத்தில் ஏன் அனுப்பணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை? எஸ், அது ஏன்னா ஒரு சில காலகட்டத்தில் மட்டும்தான் விண்கலத்தில் அனுப்பணும்னு ஒரு வரையறை இருக்காங்க. அப்படி அனுப்புகிறப்ப தான் நம்ம அனுப்புகிற விண்கலம் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகுமா? ஏற்கனவே இஸ்ரேலும் ஜப்பானும் நிலாவோட தென் துருவத்தில் லான்ச் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க, ஆனால் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளோட Chandrayaan-2 கூட இப்படி தான் தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த Chandrayaan-3 நம்ம எல்லாத்தையுமே செம்மையாக மேட்ச் பண்ணி பக்கமாக அனுப்பியிருக்கோம். ஏன் எல்லா நாடுகளுமே நிலாவோட தென் துருவ பகுதி ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னு தெரியுமா?
நிலாவில் மனிதர்கள் குடியேற அந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆல்ரெடி சந்திராயன் ஒன்று அங்கே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சனால மனிதர்கள் குடியேற எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் எல்லா நாடுகளுமே ஆராய்ச்சி செய்ய முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சந்திராயன் 3 நிலாவில் 2 வாரம் தங்கியிருந்து எல்லா மிஷனையும் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுமா. ஆனால் ரஷ்யாவோட Luna 25 ஒரு வருஷம் அங்கேருந்து ஆராய்ச்சி செய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலவில் 15 சென்டிமீட்டர் ஆழம் தோண்டி மண்ணை எடுத்து அங்கே தண்ணீர் இருப்பதற்கான மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்க போகிறாங்களாம். ஆனால் கெத்து என்னென்னா, இதுவரை 1958 ரஷ்யாவும் அமெரிக்காவும் எத்தனையோ தடவை நிலவுக்கு விண்கலன்களை அனுப்பி சோதனை நடத்தியிருந்தாலும் 2008 இந்தியா தான் நிலவில் தண்ணி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. நம்ம இந்தியா இத்தனைக்கும் ரொம்ப குறைஞ்ச செலவில் அனுப்பி தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவசர அவசரமாக ரஷ்யா அனுப்புகிற இந்த Luna 25 சக்ஸஸ் ஆகிட்டா, இதுக்கப்புறம் Luna 26, Luna 27 இன்னும் நிறைய மிஷின்களை ரெடியாக வச்சுருக்காங்களாம். ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிட்டா நிலவோட தென் துருவத்தில் இறங்குற முதல் மிஷன் நம்மளாக தான் இருப்போங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்படியோ இந்த 2 நாடுகளும் விண்கலன்களை லேண்ட் பண்ணுறப்போ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக லேண்ட் ஆனால் சரிதான்.